நண்பர்களே உங்கள் அனுஷம் ஆர் விசேகர் இன்றைய காணொளியில் சித்து 18 சித்தர்கள் நமக்கு அருளி சென்ற மூலிகை மருந்துகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதுல ஒரு மூலிகை தான் சின்ன விலாசடி விலாமரம் என்று சொல்லுவோம் இதுல வந்து இந்த சின்ன இந்த விலாமரம் வந்து மரமா இருக்காது செடியா இருக்கும் இது படர்ந்து இருக்கும் இதுல அதே மாதிரி பழங்கள் பார்க்கும் விலா மரத்துல எப்படி பழம் காய்க்குதோ அதே மாதிரி இந்த மரத்திலையும் பழங்கள் காய்க்கும் இந்த மரத்திற்கு வந்து சிறு வில்வம் பிள்ளை வளர்ச்சி தழை என்றெல்லாம் கூப்பிடுவாங்க இந்த மரத்திற்கு மற்ற பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறு வில்வம் பிள்ளை வளர்ச்சி தழை இதெல்லாம் சொல்லுவாங்க இதனுடைய இலைகளை மூர்ந்து பார்த்தா கற்பூர வாசனை வரும் இறை வீக்கம் ஓதம் என்று அழைக்கப்படும் வியாதிகளுக்கு சிறந்த மருந்தாக இதனுடைய இலைகள் அமைகிறது விரை ஊக்கம் வீக்கம் உள்ளதா என்பதை இந்த செடியை வைத்து இந்த இலையை வைத்து கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரு ரெண்டு சிறிய வெங்காயத்தை எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன விலா இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை ரெண்டுத்தையும் போட்டு கசக்கணும் கசக்கிட்டு நல்லா கசக்கி இந்த விரைவு இந்த அந்த இருக்கிற இடத்துல விரைவீக்கம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே வலி ஏற்படும் இந்த இந்த வாசம் போய் அவங்க மூக்கில் ஏறின உடனே நொடி ஏறின உடனே அடுத்த சில வினாடிகளிலே அவங்களுக்கு வலி ஏற்படும் இதனை கொண்டு விரைவீக்கம் உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள சின்ன விழா விலை மருத்துவ குணம் இருப்பது என்ப பரிசோதனை ஒரு வைத்தியர் வந்து என்ன செஞ்சாங்க திரையரங்கு போயிருக்காரு அங்கே ஒரு சின்ன வெங்காயத்தையும் சின்ன விழா இலையும் நசுக்கி வச்சிருக்காரு அப்போ 4-5 பேர் கத்திருக்காங்க அந்த நம்ம திரையரங்கத்துல ஸோ அப்போ அவங்களுக்குலாம் விரைவுக்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சு பின்னாடி மருந்து கொடுக்கும் கெளுத்திக்காய் கெளுத்திக்காய்னா என்னன்னு பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கெளுத்திக்காய்னு ஒரு காய் இருக்கு அது இந்த படத்துல கூட போட்டிருக்கேன் இந்த காய்க்குள் உள்ள பருப்பு இருக்கும் அதனை உடைத்து எடுத்துக்கொள்ளவும் அந்த பருப்பை நாட்டுக்கோட்டி முட்டையின் வெள்ளை கருவுடன் சேர்த்து கொள்ளவும் இதனை ஆம்லெட் போட்டு ஆம்லெட் மாரி போட்டு 30 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் அதை தவிர இந்த பருப்பையும் கோழி முட்டையின் வெள்ளைக்கரும் கலக்கி அரைத்து அதனை வீக்கத்தின் விரைவீக்கத்தின் மீது தடவி வந்தால் ஒரு மாதம் தடவி வந்ததுன்னா இந்த விரைவீக்கம் மறைஞ்சு போயிடும் அப்படியே சுருங்கி போயிடும் இதை வந்து மருத்துவமனைக்கு போனீங்கன்னா சர்ஜரி பண்ணணுங்க டாக்டர் எம்டி அனஸ்தியா கொடுப்பாங்க ஒரு 5 நாள் பிளட்ல வச்சிருப்பாங்க 40,000 50,000 செலவு பண்ணணும் செலவே இல்லாமல் ஒரு மாதத்தில் இதை இந்த மருந்தை உட்கொண்ட இயற்கை மருந்தை உட்கொண்டு பலன்காலாம் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இதனோட நிறைய பலன்கள் இருக்கு இந்த விழா இலை என்ன பலன்கள் சின்ன விழா இலையின் பலன்கள் பார்ப்போம் கருவுற்ற பெண்கள் இந்த இலையை நன்கு வேக வைத்து அந்த நீரை பருகி வந்தால் வாந்தி வராது இப்போ பார்த்தீங்கன்னா கருவுற்ற பெண்களுக்கு 3-4 மாதத்துலாம் வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு இந்த இலையை நன்கு வேக வைத்து அந்த நீரை பருகிட்டு வந்தால் அந்த வாந்தி வராது பெட்லேயே கட்டிலே படுத்திருப்பாங்க நோய் வந்து அவங்களுக்கு பெட் ஷோருங்கிற புண்கள் வரும் அதை தடுக்க இந்த மருந்து இந்த தழை பயன்படும் அந்த தழையை வந்து அரைச்சி போட்டோம்னா அதன அந்த புண்கள் மேல் தடவினால் அந்த புண்கள் காணாமல் போய் விளாம்பழமும் செடியில் காய்க்கிற அந்த விளாம்பழத்தை யானைகள் விரும்பி சாப்பிடும் காட்டில் இருக்கிற யானைகள் விரும்பி சாப்பிடும் இந்த யானைகள் இதனை உடையாமல் அப்படியே இந்த பழத்தை அப்படியே சாப்பிடும் இந்த சாப்பிட்டு வந்து அந்த பழம் அப்படியே வெளியில் வந்துடும் யானை சாணத்தின் வழியாக வெளியில் வந்துடும் இந்த பழத்தை நம்ம சாப்பிடும்போது இன்னும் அதுக்கு மருத்துவ குணம் அதிகம் மகா வில்வம் என இப்போது செடிகள் விற்கப்படுகின்றன இந்த பழ விதைகளை நட்டு செடிகளை உங்கள் தோட்டத்திலே உருவாக்கலாம் கனை எடுப்பது எப்படி சிறு குழந்தைகளுக்கு கனை எடுப்பது எப்படி சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கும் சதைப்பற்றே இருக்காது எவ்வளோ நல்லா சாப்பிடும் ஆனால் சதைப்பற்றே இருக்காது இந்த சதை பிடிக்காது இந்த கனை இன்றும் கிராமத்தில் இதை கனை என்று சொல்வார்கள் இது சில ஊரில் இன்னும் கனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படின்னா சின்ன விழா இலை இந்த சின்ன விழா இலை ஒரு கொஞ்சம் எடுத்துக்கணும் ஒரு கை நிறையா எருமை மாட்டு சாமணம் அதுக்கு ஈக்குவலாக அதை எடுத்துக்கணும் மஞ்சத்தூள் எடுத்துக்கணும் இவையெல்லாம் சம அளவில் எடுத்துக்கிட்டு இதனை சாந்தா அரைத்து கனை உள்ள குழந்தையின் முதுகில் பூசணும் சுத்தமாக பூசணும் ஒரு 10 நிமிடத்துக்கு பிறகு இந்த பார்த்தீங்கன்னா முழுகுல வந்து புழுகள் முள்ளு முள்ளாக வெளில வரும் அந்த முள்ளெல்லாம் எடுத்து போடுவாங்க பிடிங்கி பிடிங்கி போடுவாங்க பிறகு அந்த குழந்தை நன்றாக சதை பிடிச்சு விடும் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நன்றாக சதை பிடிக்காத குழந்தை நன்றாக சதை பிடிக்கும் இது வந்து கனை எடுப்பது என்று சொல்வார்கள் இன்றைய அளவிலும் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவில் சித்தரேவு என்ற கிராமத்தில் இந்த கனை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அங்கே கொண்டு இயற்கை மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளலாம் சின்ன விழா இலை தினமும் சாப்பிட்டு வர பெண்களுக்கு வரும் வெள்ளை வெட்டை நோய்கள் எல்லாம் குணமாகும்
நரம்பு தளர்ச்சி நோய்கள் குணமாகும். இதற்கு இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மருந்துக்கு வந்து எந்த பத்தியமும் கிடையாது, எந்த வேணாலும் சாப்பிடலாம், எந்த பத்தியமும் கிடையாது. விலா மரங்களிலே பெரிய விலா, குட்டி விலா, ரெண்டு வகை இருக்கு. குட்டி விலா மரங்களை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது சிறிய செடி மீன்றி பறந்து காணப்படும், தரையில கொடி போல் படர்ந்து காணப்படும். இதில் காய்க்கும் பழம், அதில் உள்ள சதைப்பற்று, இவையெல்லாம் இவற்றோடு பனை வெல்லம் அல்லது சர்க்கரை கலந்து சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். வியாதிகளுக்கு, பித்த உடம்புக்கு இது சரியான மருந்து. இந்த விலா பனை வெள்ளத்தோட சேர்ந்து சாப்பிடுறது குழந்தைகளுக்கு ஏற்படும் சீர் வியாதியை இது குணப்படுது. சீர் வியாதி பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு சில பேருக்கு சீர் வியாதின்னு சொல்லுவாங்க. அதேமாரி குழந்தைகளுக்கு இதன் இலையை எடுத்து கசக்கி அந்த தைலத்தை குழந்தையின் மர்ம உறுப்பில் தடவினால் சீர் வியாதி விரைவிலே குணமாகும். இதனால் இந்த செடிக்கு சீர் பச்சலை என்று கூட அழைப்பார்கள். விலா இலைக்கு வந்து சின்ன சின்ன விலா இலைக்கு வந்து சீர் பச்சலை என்று கூட அழைப்பார்கள். குட்டி விலாவின் இலைகளை நன்கு காய வைத்து சாம்பிராணியுடன் வீட்டில் புகை போட்டு வர கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூன்யமாவை எல்லாம் ஓடி போயிடும். உங்க வீட்டுல இருந்து எல்லாமே ஓடி போயிடும். இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வர உடலில் உள்ள அபான வாயு, கெட்ட வாயு, துர்நாற்றத்துடன் வருகின்ற வாயுவெல்லாம் வெளியேறி உடம்பு நல்ல செரிமானம் ஏற்படும். உடல்ல இருக்கிற வாயுக்கள் எல்லாம், அபான வாயுலாம் வெளியில ஏற்றுவோம். உடம்பு உப்பு, சில பேர் வயிறு உப்பசமா இருக்கும், அபான வாயால அந்த வாயு உப்புசமா விலகிவிடும், நார்மலுக்கு வந்துடும். அதனால இது வந்து சிறந்த மூலிகை மருந்து. சின்ன விலா இலை மரம், சின்ன விலா செடி, இவர் வந்து ஒரு நல்ல மூலிகை மருந்து. 18 சித்தர்களால் அடையாளம் காணப்பட்டது, அகத்தியரால் அடையாளம் காணப்பட்ட இந்த மருந்தை நாம் ஓய்வு சரியான முறையில் உட்கொண்டால் கண்டிப்பாக மேற்கொண்ட சொன்ன வியாதிகள் எல்லாம் நீங்கும் என்று கூறி, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மறவாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அப்பொழுதுதான் நான் இடுகின்ற காணொலியில் உங்களுக்கு உணர்வுக்குணர் வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனுஷம், ஆர்.வி.சேகர்.